ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு இது கவின் இல்லம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தா ரைஸ் பரோட்டா. நம்ம நார்மலாக கோதுமை மாவு அப்படி இல்லைனா மைதா மாவில் பரோட்டா செஞ்சு சாப்பிட்ருப்போம். ஆனால் இது டிஃப்ரெண்ட்டாக அரிசி மாவில் செய்ய போகிறோம். பட் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்தாலே தெரியும், ஒரே கையிலே பிச்சிடலாம். ரெண்டே ரெண்டு லேயர் தான் இருக்கும் இந்த பரோட்டாவில். ரொம்ப சாஃப்டான பரோட்டா, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சட்டுன்னு செஞ்சிடலாம். இது ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணியில் தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கடுத்து 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஸோ இது ரெண்டையுமே சேர்த்து தண்ணியை ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்ல. ஒரு கொதி பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கொதி வந்த உடனே போதும். இதில் இப்போ நான் அதே கப்பில் ஒரு அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஆனால் நான் இப்போ முழுசும் தண்ணியில் சேர்க்கலை. இப்போ நான் 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா குழ குழன்னு ஆகிற அளவுக்கு, சுத்தமாக கட்டி இல்லாத அளவுக்கு கிண்டிக்கலாம். நம்ம ஒரேடே எல்லா மாவும் சேர்த்துட்டோம் அப்படின்னா நிறைய கட்டி ஃபார்ம் ஆகிடும், அதை வந்து நம்மளால் கரைக்க முடியாது. அதனால் கொஞ்சம் மாவு சேர்த்து இந்தளவுக்கு கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கலாம். கேஸ் வந்து சிம்லே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா மாவு தீஞ்சிரும். இப்போ நான் அதை நல்லா கரட்டி கரைச்சி விட்டதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மாவு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன், அதுக்கடுத்து 1 ஸ்பூன் தனித்தனி தான் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இதுவும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. மெல்ட்டாகி நல்லா கட்டி மாதிரி நம்மளுக்கு வரும். இந்த டைமில் நான் எல்லா மாவுமே சேர்த்துக்கிறேன். அந்த தண்ணி எடுத்தோம் இல்லைங்களா, அதே கப்பில் தான் மாவு எடுத்திருக்கேன். 1 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். இப்போது எல்லா மாவுமே கொட்டி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடு. கேஸை இப்போது ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிடுங்க. லோ ஃப்ளேமில் கூட இருக்க தேவையில்ல. ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு கிண்ணிங்க அப்படின்னா மாவு, இப்போ உங்களுக்கு வீடியோவில் தெரியும் இல்லைங்களா, இந்த மாதிரியே வரும். நம்ம நார்மலாக மைதா மாவு கோதுமை மாவு தண்ணி ஊற்றி பிசையும் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த அரிசி மாவும் வந்துடும். பாருங்கள் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஆற விட்டுறலாம். 5 நிமிஷம் கழித்து நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு கையில் ஒட்டாமல் வரும். அப்படி உங்களுக்கு கையில் ஒட்டுது அப்படின்னா இன்னும் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். அகலமான பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா இதை கையில் நல்லா பிசைஞ்சு விடுறேன். பிசைஞ்சு விட்டோம் அப்படின்னா நம்ம சப்பாத்தி வந்து இன்னும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதுக்காக தான் ஸோ இது நல்லா கையால் பிசைஞ்சு விட்டு கையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நல்லா கையில் பிசைஞ்சு விடுங்க. பிசைஞ்சு விட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தட்டி எடுத்து நம்ம தீத்தும்போது சப்பாத்தி வந்து நம்மளுக்கு எல்லா சைடுமே ஒரே ஈவனாக வரும். அதுக்காக தான் இப்போ நான் சப்பாத்தி தீர்த்தத்தில் வச்சு ஒரு உருண்டையை மட்டும் தட்டி எடுத்து உருண்டையை வச்சுருக்கேன். இதில் 2 சைடும் நல்லா அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு வந்து பக்கத்துலேயே ஒரு கப்பில் வச்சுக்கோங்க. 2 சைடும் நல்லா அரிசி மாவு சேர்த்து தீத்தும்போது தான் இது வந்து கரெக்டாக வரும். இதை நம்ம தீத்தும்போது ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். ரொம்ப அழுத்தி தீத்தக்கூடாது. நம்ம நார்மலாக கோதுமை மாவு மைதா மாவுக்கு தீத்துற மாதிரி ரொம்ப அழுத்தி தீத்தக்கூடாது. ரொம்ப அழுத்தி தீத்தணும் அப்படின்னா இது கரெக்டாக வராது. நான் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக தான் தீத்துறேன். அதிகமாக ஃபோர்ஸ் கொடுக்காமல் ரொம்ப சாஃப்டாக தீத்துறேன். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் இதை எப்படி தீத்துறேன் அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி நீங்கள் தீத்தினாலே போதும். உங்களுக்கு வந்து இதில் சுற்றி நல்லா வரலை, வீரல் வீரலாக வந்திருக்கு, இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் வரலை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கப் அப்படின்னா ஏதாவது பாக்ஸோட மூடி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு இதை சுற்றி இருக்கிறத வந்து எடுத்துருங்க. இதை எடுத்துகிட்டு எடுக்கும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக ரவுண்டாக வந்துடும். நம்மளுக்கு அப்பளம் இருக்குது இல்லைங்களா, அந்தளவுக்கு ரவுண்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும். நீங்கள் இதுக்குன்னு இல்லை, நார்மலாக சப்பாத்தி மாவு கோதுமை மாவு எதுக்கு வேணால் இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்திக்கோ சரி பூரிக்கோ சரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக வரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ரவுண்டாக இருக்குது அப்படின்னு. நம்ம இந்த மாதிரி பூரிக்கெலாம் செஞ்சு போடும்போது பூரி இன்னும் நல்லா உப்பி வரும். இப்போ நான் கேஸ் ஆன் பண்ணி கேஸில் வந்து ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். தவா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம தீத்தி வச்சுருந்த சப்பாத்தியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் கழித்து திருப்பி போடுங்க. இந்த மாதிரி வேகாத மாதிரி தான் இருக்கும். நீங்கள் திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு நீங்கள் 2 சைடும் திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க. 2 நிமிஷம் திருப்பி போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் பப்புள்ஸ் வரும். வந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி வச்சு அந்த சப்பாத்தியை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி 2 சைடும் திருப்பி போட்டு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ இது ப்ரெஸ் பண்ணி விடும்போது சப்பாத்தி வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா உப்பி வரும், நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் தேவைப்பட்டால் சப்பாத்தி வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்படி உங்களுக்கு எண்ணெய் தேவையில்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இதை வந்து நீங்கள் எண்ணெய் சேர்க்காமலே சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும்.
இப்போ நம்மளோட சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், தோசை திருப்பி வச்சு அழுத்தும் போதே சப்பாத்தி வந்து நல்லா உப்பி வரும். இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரைஸ் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.